பாரதிய ஜனதா தலையீடு வெளிப்படையாக தெரிகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் அரசு சுதந்திரமாக இயங்கவில்லை என்றும் தெரிய வருகிறது. ஏற்கனவே கிரண்பேடி அவர்கள் இருந்தபோது காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு எத்தகைய நெருக்கடிகளை கொடுத்தாரோ அதே போல தற்போது ஆளுநர் மூலம் இந்த என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கும் கடுமையான நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் விரைவில் புதுச்சேரியில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்கும் ஆளுநர் மூலமாக பாஜக ஒன்றிய அரசு சதித்திட்டம் தீட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இந்த போக்கு மிகவும் ஆபத்தானது. இதனை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் வே நாராயணசாமி அவர்களைப் போல தற்போதைய முதல்வர் என் ரங்கசாமி அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்காமல் அமைதி காப்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் சுதந்திரமாக இங்கே ஆட்சி செய்ய வேண்டும், இந்திய ஒன்றிய அரசின் தலையீடு தவிர்க்கப்பட வேண்டும், தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஜனநாயக சக்திகள் இப்பிரச்சனையில் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக்கொள்கிறது. தமிழக ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கும் வகையில் செயல்படுவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு சட்டமன்றத்தில் இரண்டு முறை நிறைவேற்றப்பட்ட நீட்டு விளக்கு மசோதாவை உடனடியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குடியரசுத் தலைவர் உடனே அதற்கு கையெழுத்திட்டு விடுவார், அது சட்டமாக்கி விடுவார் என்கிற எதிர்பார்ப்பில் அல்ல. குடியரசுத் தலைவரும் கூட இந்திய ஒன்றிய அரசின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்பத்தான் அவர் முடிவெடுப்பார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனாலும் ஒரு ஆளுநர் தாம் ஆற்ற வேண்டிய கடமையை கூட, சட்டப்பூர்வமான கடமையை கூட செய்யாமல் தமிழக மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடியை தர முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது. ஆளுநரை மாற்ற வேண்டும் என்பதல்ல நம்முடைய கோரிக்கை, ஆளுநரே கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஆளுநர் பதவி கூடாது. மயிலாடுதுறைக்கு அவர் சென்றபோது அவர் சென்ற காரின் மீது கருப்பு கொடிகளை வீசினார்கள் அல்லது தாக்குதல் நடத்த முயற்சித்தார்கள் என்று அற்பமான அரசியலை பாஜக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. பாஜகவின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சேவை கட்சியாக அதிமுக முழுமையாக மாறியிருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு ஆளுநர் மீது தாக்குதல் நடந்ததாக ஒரு நாடக அரசியலை நடத்துகிறார்கள். இது 4-5 நாட்களாக தொடர்ந்து இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான உரையாடலைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இதை நாம் தவிர்ப்பது நல்லது. கருப்பு கடி காட்டுவது என்பது ஒரு அறவழியிலான போராட்ட வடிவம்தான் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு எதிராகவே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. எனவே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பது பயங்கரவாத நடவடிக்கை அல்ல. மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்திய ஒன்றிய அரசின் போக்கை கண்டிக்கிற வகையிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் இந்திய ஒன்றிய அரசின் போக்கை கண்டிக்கிற வகையிலும் புதுச்சேரியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருப்பதை
வரவேற்கிறேன். அதை அறவழியில் நடத்த வேண்டும், கட்டுப்பாடாக நடத்த வேண்டும். சங்பரிவார் கும்பல் உள்ளே ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு இடம் தராமல் கட்டுப்பாட்டை பேணி பாதுகாக்கிற வகையில் நடக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.